Hello friends, welcome to our channel Oh My Tagaval. இங்க பாத்தீங்கன்னா சியாட்டல்ல இருக்க வெதர் பிரகாரம் வந்து லைக் இங்க வந்து எந்த ஒரு வீடுகளா இருக்கட்டும் லைக் இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் அபார்ட்மெண்ட்ஸ் எதுவா இருந்தாலுமே மேல வந்து உங்களுக்கு சீலிங் ஃபேன் கான்செப்டே கிடையாது. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இங்க அவசியமும் படாது. ஏன்னா வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து ஒரு சில் அண்ட் கோல்டான ஒரு வெதர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் சியாட்டல்ல இருக்கும். பட் இப்போ வந்து என்னன்னா ரீசன்ட் இயர்ஸ்ல டியூ டு குளோபல் வார்மிங்னால சம்மர் டைம்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஹாட் தான் ஆக ஆரம்பிக்குது. அதனால வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி வந்து டவர் ஃபேன் அப்படினு சொல்லுவோம். சோ இது வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம வாங்கி வச்சிருக்கு. இந்த டவர் ஃபேன் என்ன அப்படினா நம்ம எங்கனாலும் மூவ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம கீழ மேல எங்கனாலும் எந்த ரூமுக்குனாலும் இந்த மாதிரி வந்து போர்ட்டபிளா எடுத்துட்டு போலாம். பட் ஸ்டில் வந்து இந்த வருஷம் சம்மருக்கு வந்து ஒரு லிட்டலா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாமே அப்படினு நம்மளோட கெஸ்ட் பெட்ரூம்க்கு ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கி இப்ப இன்ஸ்டால் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க இங்க சீலிங் ஃபேன் யூஸே பண்ணது இல்ல. நம்ம ஊர்ல அது ரொம்ப ரொம்ப காமன் தான். பட் இங்க அது கொஞ்சம் அதிசயமான விஷயமா தான் இருக்கு சியாட்டல்ல. ஸோ வாங்க போய் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம். வான்லியூஸ்ல இருந்து ஃபேன் வித் லைட்ஸ் தாங்க வந்திருக்கு. ஸோ அதை தான் ஓப்பன் பண்ணி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கோம். எப்படின்னா இங்கே யூஎஸ்ல வந்து ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஃபிளாட் பாக்ஸஸ்ல வரும்னு நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் ஈவன் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸ் வாங்கினாலும் அதுவுமே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிளாட் பாக்ஸாக தான் வரும். ஸோ இந்த ஃபேனுமே வந்து எல்லாமே நம்ம தாங்க செல்ஃபாக அசம்பிள் பண்ணி ஆகணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. பட் வந்து எப்படின்னா வந்து சீலிங்கில் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற போர்ஷனுக்கு மட்டும் ஆளாக ஹையர் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ட்ரில் பண்ணுற அந்த வேலையெல்லாம் இருக்கனால நம்மளால பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போதைக்கு நம்ம அசம்பிள் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம கடகடன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபேனை பற்றி சொல்லணும்னா இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து பிளாக் வேணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேனில் பிளேட்ஸ் எல்லாமே வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 3 பிளேட்ஸ் வருது. எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஏபிஎஸ் ஃபேன் பிளேட்ஸ் தான். இந்த மாடர்னான சீலிங் ஃபேன் வித் லைட்ஸோட டோட்டல் டைமென்ஷன் வந்து 52 inches தான். ஸோ இது ரூம் சைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 10x10லேருந்து ஆரம்பித்து 18x18 ரூம் சைஸ் வரைக்குமே இந்த ஃபேன் வந்து சூட்டபிளாக இருக்கும். கரெக்டாக நம்ம ஃபேனை அசம்பிள் பண்ணி முடித்தோம். நம்ம கூப்பிட்டுருந்த எலக்ட்ரீஷியனும் வந்துட்டார் வீட்டுக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவர் வந்து நம்ம பெட் மேலே ஏறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக அந்த சீலிங் மேலே ஒரு சீலிங் லைட் வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம இப்போ அந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்ததான் இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு, நம்ம சீலிங் ஃபேனை எடுத்து ட்ரில் பண்ணி மாட்டணும். பட் நம்ம ஊர்லலாம் வந்து டைரெக்டாக சீலிங்கில் ட்ரில் பண்ணி மாட்டுற மாதிரி இங்கே அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. விஷயம் என்னென்னா இங்கே இருக்க வீடுங்க எல்லாமே வந்து வுட்டில் தானே கட்டியிருக்காங்க. ஸோ மேலே வந்து டைரெக்டாக ட்ரில் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த வுட்டன் ஃப்ரேம்ஸ் வந்து உள்ளே போகும். அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான டிவைஸ் தான் ஸ்டட் ஃபைண்டர். ஸோ அதை வச்சு தான் அவர் தேய்ச்சி தேய்ச்சி சீலிங்கில் பார்த்து அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ கரெக்டாக அந்த வுட்டன் ஃப்ரேமில் ட்ரில் போட்டு நம்ம ஃபேனை மாட்டணும் அப்படின்னா தான் அந்த வெயிட் வந்து தாங்கும். இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து சீலிங்க்கு மட்டும் இல்லை, ஈவன் சைட் வால்ஸ்க்கும் இதே தான். இப்போ ஏதாவது நம்ம ஒரு டிவியை வந்து மவுண்ட் பண்ணும், இல்லை ஹெவி ஷெல்ஃபை மவுண்ட் பண்ணுனாலும் சைட் வால்ஸ்க்கும் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க வுட்டன் ஃப்ரேம்ஸ் எங்கன்னு கண்டுபிடிச்சி தான் ட்ரில் பண்ணி ஆகணும். ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. ஸோ ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்தோன்னா நம்ம ஃபேனை மாட்டிடலாம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரீஷியனோட சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா பர் ஃபேன் காஸ்ட் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஃபேன் மாட்டுறதுக்கு வந்து $150 கிட்ட இவர் சார்ஜ் பண்ணுறாரு. மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே வந்து இந்த சார்ஜஸ் வந்து ஒரு நாமினலான சார்ஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோதான் பாருங்க, இந்த ஃபேன் வந்து பக்காவாக இந்த ரூமுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ரூமுக்கு வந்து இப்போ ஃபேன் மாட்டியிருக்கோம். இதாங்க ரிமோட்டு. ஸோ பின்னாடி இப்போ பேட்டரி போட்டாச்சு. இதுதான் வந்து ஆன் ஆஃப் பட்டன். ப்ளஸ் உங்களுக்கு 6 level ஆஃப் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக டைமரும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ 1 hour ஆஃப் பண்ணிக்கணும், 2 hours ஆஃப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி வந்து 4 hours 8 hours அந்த மாதிரி 4 options கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டோட பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அது வந்து 3 types ஆஃப் பிரைட்னஸ் வந்து வச்சுக்கலாம். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 level ஆஃப் ஸ்பீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இங்கே மோஸ்ட்லி சியாட்டல் அப்படின்னா குளிர தான் செய்யும். அந்த சம்மர் டைமில் வந்து எப்படின்னா சில டைம் வந்து வார்மாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து 6 level வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் த்ரூ அவுட் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 செட்டிங்ஸ் தான் நமக்கு நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுல் ஸ்பீட் வச்சுருக்கேன். பட் சுத்தமாக வந்து அந்த மோட்டர் சவுண்டு ஒன்றுமே கேட்கல, நல்ல சைலண்ட்டாக இருக்குது. இந்த ஃபேனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் இருக்குது. என்னென்னா வந்து நமக்கு ரிவர்ஸில் சுற்றும். அதாவது விஷயம் என்னென்னா இப்போ நமக்கு நார்மல் டைரெக்ஷனில் சுற்றும் போது நல்லா வந்து ஏர் ஃப்ளோ கிடைக்கும், நல்லா காற்று வரும் இல்லையா. சம்டைம்ஸ் நமக்கு குளிர்ற மாதிரி இருக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த ரூமில் வந்து ஒரு சின்னதாக ஏர் சர்க்குலேஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கும்போது நம்ம அந்த ரிவர்ஸ் மோட் வச்சுக்கலாம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா FNR கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபேன் மோடு வேணும்னா இதே பட்டன் தான், ப்ளஸ் ரிவர்ஸ் மோடுக்கும் இதே பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா லைக் நார்மல் மோடில் வந்து மேலேருந்து காற்று வந்து நமக்கு கீழே வரும். ஸோ ரிவர்ஸ் மோட் வைக்கும் போது கீழேருந்து காற்று மேலே போகிறனால இது வந்து மோஸ்ட்லி நம்ம வின்டர் டைம்ஸில் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரூமை வார்மாக வச்சுக்கிறதுக்கு கூட அது ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ லைட்ஸ் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து வார்ம் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து நியூட்ரல் ஒயிட், அதுக்கப்புறமா அடுத்தது வந்து உங்களுக்கு கூல் ஒயிட். ஸோ இதில் எப்படின்னா வந்து மெமரி ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபேன் ஓடிட்டுருக்கு, நம்ம குயிக்காக ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ திருப்பி ஆன் பண்ணும்போது ஏற்கனவே என்ன ஸ்பீடில் ஓடிட்டு இருந்துச்சு, ப்ளஸ் என்ன விதமான பிரைட்னஸில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சோ அதுலேயே வந்து உங்களுக்கு திருப்பி ஃபேன் வந்து ஆன் ஆகும். அவ்வளோதான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சியாட்டலில் நம்ம ஒரு கெஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தோம்னா ஒரு சீலிங் ஃபேன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வான்லியூ சீலிங் ஃபேன் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.